ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கிரேஸ் ஆஃப் சயின்ஸ் லேர்னர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம கண்கள் வந்து சில நேரம் வந்து துடிக்கிறத நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதே நம்ம நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம். வெளியில் யார்ட்டையாட்டி கேட்டால் அவங்க ஒரு விதமான காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கறதுனால, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான ரீசன் சொல்கிறதுனால மூட நம்பிக்கை உருவாகிறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருச்சு. பட் இதுக்கு பின்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சைடில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் ஓப்பன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தான். நம்ம முன்னோர்கள் அறிவியல் ரீதியாக ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் இது பண்ணால் இப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு விளைவுகளை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளடைவில் அது அதோட அறிவியல் உண்மையை மறைஞ்சு மூட நம்பிக்கையை மாறிட்டு. சரி, கண்கள் துடிப்பது கெட்டது சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் வலது இடதுலாம் இல்லைங்க, பொதுவாக கண்கள் துடித்தாலே கெட்டது தான். உண்மையிலேயே கண்கள் துடித்தா நம்ம உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கண்கள் துடிக்க மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மன அழுத்தம், தூக்கமின்மை, கெஃபின் கலந்த ட்ரிங்க்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் கண்கள் துடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மன அழுத்தம் ஏற்படுறதுனால நம்ம கண்கள் வந்து சீக்கிரமாக சோர்வடையுது. அதனால் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் இருக்க நம்ம பார்த்துக்கொள்ளணும். தூக்கமின்மை, நம்ம மன அழுத்தம் ஏற்படுறதுனால நமக்கு தூக்கமும் சரியாக வராது. அப்படி இருக்கும்போது நம்ம கண்கள் ரொம்ப சோர்வடையுது, அதனால் கண்கள் துடிக்குது. டீ, காஃபி போன்ற கெஃபைன் கலந்த ட்ரிங்க்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் கண்கள் துடிக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்தாலும் கண்கள் துடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மொபைல் பார்க்கும்போது உங்கள் கண்கள் வலிக்குது இல்லை எரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வருத்திட்டு பார்க்காதீங்க. அதோட விளைவுகள் வந்து பின்னாடி மோசமாக இருக்கும். மொபைல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் கண்கள் துடிக்கும், அதுவும் அளவுக்கு மீறி யூஸ் பண்ணாலும் கண்கள் துடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆல்கஹால் அளவுக்கு மீறி எடுத்தாலும் கண்கள் துடிக்கும். கண்கள் வறட்சியானா, ஊட்டச்சத்து கம்மியானா இதெல்லாம் வந்து பண்ணால் கண்கள் துடிக்கும் சொல்கிறாங்க. அதுவும் ஊட்டச்சத்தில் குறிப்பாக மெக்னீஷியம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்கள் துடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கண் துடிப்பு அப்ராக்சிமேட்டாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.